கைஸ் வெல்கம் பேக் டு அனிஷா குக்கிங் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் ஸ்பெஷல் முட்டை எப்படி செய்கிறதாங்க இஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ உள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: முட்டை, வெங்காயம், காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், ஆயில், சால்ட். சரி வாங்க வீடியோ உள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய முட்டை பொரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் மெல்லிசாக வெட்டியிருக்கேன், சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று, அதில் ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒன்று பிச்சு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒன்று பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ என்ன செய்யணும், கையில் நல்லா போட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம கையில் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு முட்டை பொரித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த முட்டைக்கு டேஸ்ட்டே இப்படி கையில் போட்டு எல்லாத்தையும் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா கையில் நல்லா உப்பு, மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடலாம். இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றலாம். இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றலாம். ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி இப்படி நல்லா கையில் அடிச்சிருங்க. அப்போ தான் முட்டையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம முட்டை எப்போவுமே பொரிக்கும் போது நம்ம ஸ்பூனில் தான் நம்ம அடிப்போம். இதோடைய டேஸ்ட்டு கையில் அடித்து பொரிக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த நுரம் வர மாதிரி நல்லா அடிங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிங்க. ஸ்பூனில் அடிக்கிறத விட கையில் அடித்து இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அடித்து முட்டை பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்குனால் ரொம்ப கார குழம்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கையில் அடித்து வச்சுருந்த முட்டையை ஊற்றுறோம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கையில் அடித்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகட்டும். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை நல்லா திருப்பி போடுவோம். இது நல்லா ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். திருப்பி போட்டாச்சு. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மறுபடியும் ஒருக்கா நல்லா திருப்பி போடுவோம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த நம்ம கையில் அடித்து செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக, சாஃப்டாக, சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. நல்லா வெந்துருச்சு ப்ரௌன் கலராக. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுமோ. சூப்பரான வெங்காய முட்டை, கையில் அடித்த முட்டை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.